திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு மிகப்பெரிய தளபதியை, ஒரு சிங்கத்தை ஒரு 471 நாட்கள் ஒரு கூண்டுக்குள் அடைத்து வைத்திருந்தார்கள். ஆனால் இன்னும் பல நாட்கள் அடைத்து வைத்திருந்தாலும் சிங்கத்தின் வலிமையை யாராலும் குறைத்து மதிப்பிட முடியாது என்பதை நிலைநாட்டி, அந்த சிங்கம் கூண்டுக்குள் இருக்கும் பொழுதே அவர் பொறுப்பேற்றிருந்த அந்த மாவட்டத்தில் மிகப்பெரிய வெற்றியை சாதித்து காட்டினார். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவரை 471 நாட்கள், அதாவது அமலாக்கத்துறை தனது அடக்குமுறை கரங்களால் அவருக்கு விலங்கிட்டிருந்தது, அந்த விலங்கு இன்று தூள் தூளாக நொறுக்கப்பட்டு திமுகவுக்கு ஒரு மீண்டும் ஒரு மிகப்பெரிய புத்துயிர் கிடைத்திருக்கிறது. 2026 தேர்தலில் இந்த சிங்கம் தனது பயணத்தை தொடங்கி எங்கள் தலைவர் எதிர்பார்த்திருக்கும் அந்த 200 மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு முன்னணி தலைவராக என் அருமை தம்பி செந்தில் பாலாஜி செயல்படுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு. தொடர்ந்து எதிர்கட்சிக்கு வந்து ஒரு விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க, அமைச்சர் தெரிவித்த கருத்து தியாகி அப்படின்ற ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாரு, அதுக்கு வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. அமைச்சருக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு தியாகி என்பது இதுவரை ஒரு அரசியல் கட்சியினுடைய பழிவாங்கும் நடவடிக்கைக்காக 471 நாட்கள் சிறையில் இருந்த ஒரு தியாகத்தை அவர் செய்திருக்கிறார். அதனால் அவரை தியாகி என்று சொல்வதில் எந்த விதமான தவறும் இல்லை. அவர் மீண்டும் அவர் வகித்த அதே அமைச்சரவை பதவியை வகித்து மீண்டும் வெற்றி நடை போடுவார் என்பது எங்களுடைய நம்பிக்கை. எல்லோரும் தலைவரிடம் அந்த கோரிக்கையை தான் வைத்திருக்கிறோம்.